ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பூக்கடைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி முல்லைப்பூ எப்படி நம்ம கட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பூக்கட்டுற நூலில் இந்த மாதிரி மேலே 3 பூ, கீழே 3 பூ முல்லைப்பூ வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 3 கன்னி மட்டும் பூ கட்ட தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக ஒரு 3 கன்னி மட்டும் ஸ்லோவாக கட்டி காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி 3 பூ, மேலே 3 பூ, கீழே 3 பூ வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றிட்டு நாட் போடுறது பாருங்க. சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூல் அப்படியே கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றி நாட் போட்டுடலாம். அடுத்தடுத்து பாருங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 3 பூவாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் 3 பூவாக கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், இல்லை 2 பூவாக கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றிக்கலாம். அடுத்தது நூலை இழுத்த மாதிரியே பாருங்கள், சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூல் அப்படியே கீழ் பக்கமாக பரதத்துக்கெலாம் சுற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கீழ் பக்கமாக சுற்றிக்கிட்டு வந்து நாட் போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து ஒரு கன்னி பாருங்கள், ஸ்லோவாகவே கட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றிக்கலாம். நாட் போடுறதுக்காக சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு அப்படியே கீழ் பக்கமாக சுற்றிட்டு வந்து ஆள்காட்டி விரலில் இருக்கிற நூல் அப்படியே நாட் போட்டுடலாம். கீழ் பக்கமாக சுற்றும் போதும் நாட் போடும்போதும் லைட்டாக இழுத்த மாதிரியே நாட் போட்டுக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கும் பூ அடுத்தடுத்த கன்னி கட்டும்போது, இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் விழுந்துடும். ஏன்னா பூ கட்டுறவங்களா இருந்தால் டக்கு டக்குன்னு கட்டிடுவாங்க. பூ கட்ட தெரியல, இப்போ தான் பழகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு 2 கன்னி 3 கன்னி இந்த மாதிரி ஸ்லோவாக கட்டி காமிக்கும் போது அவங்களும் ரொம்ப ஈஸியாக கட்டி கற்றுக்குவாங்க. அதுக்காக தான் அடுத்தடுத்து ஸ்பீடாக கட்டிக்கலாம் பாருங்கள். நம்ம இதே மாதிரியே கொஞ்சம் நேரத்துக்கு முள்ள பூ கட்டிகிட்டே ஒரு அரை ஜானுக்கு ஒரு டைமோ இல்லை ஒரு ஜானுக்கு ஒரு டைமோ இந்த மாதிரி குட்டி ரோஸ் வச்சுக்கலாம். குட்டி ரோஸ் வைக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஒரு ரோஸ், கீழே ஒரு ரோஸ் வச்சு கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றி லைட்டாக உருட்டின மாதிரி சுற்றி உருட்டின மாதிரியே நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா நெருக்கமாக இருக்கும். நம்ம பூக்கடைங்கள்லாம் இந்த மாதிரி லூஸில் உதிரி பூ வாங்குறோம் அப்படின்னா குண்டு மல்லிப்பூ, முல்லைப்பூ, காக்கட்டான் பூவெல்லாம் வாங்கும்போது அவங்க கூடவே குட்டி ரோஸும், நம்ம எவ்வளோ கிராம் வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பல்சரி குட்டி ரோஸும் போட்டு கொடுப்பாங்க. அடுத்தடுத்து பாருங்கள், இந்த மாதிரி குட்டி ரோஸ் கட்டின பின்னாடி கட்டுறதெல்லாம் லைட்டாக உருட்டி உருட்டி கட்டிக்காங்க. அப்போ தான் நல்லா குட்டி ரோஸ் கிட்ட கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்கும். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளத்துக்கு நம்ம ரொம்ப நீளமாக கட்டுறோம்னா ஒரு ஜானுக்கு ஒரு டைம் ரோஸ் வச்சு கட்டிக்கலாம். இல்லை கொஞ்சம் சின்னதாகவே குட்டியாக 1 முழம், 1.5 முழம் இந்த மாதிரி கட்டுறோம் அப்படின்னா அரை ஜானுக்கு ஒவ்வொன்று கட்டிக்கிட்டோமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கடைகளில் இந்த மாதிரி முல்லைப்பூ மல்லிகை பூலாம் வாங்கி கட்டுறதுனா குட்டி ரோஸ் வச்சு கட்டிக்கலாம். இல்லை அப்படி இல்லை வீட்டில் பறித்த பூவாக இருந்ததுன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் ரோஸோ இல்லை வந்து பட் ரோஸ்லேயே வந்துட்டு ஒரு ரோஸ் வாங்கிட்டோமா கூட போதும். பட் ரோஸ்லேயே வந்துட்டு இல்லை நம்ம செடியில் பூத்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து 2 பெட்டல்ஸாக உதுத்துட்டு நம்ம இந்த மாதிரி 2 பெட்டல்ஸாக எடுத்து சுருட்டி சுருட்டி வச்சு இடையில இடையில வச்சு கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா உள்ளன் நூலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட வச்சு நம்ம கட்டிக்கலாம். நம்மளுக்கு எந்த பூ வந்து எந்த பொருள் நம்ம ஈஸியாக கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு கட்டிக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ தான் பூ கட்டி பழகிறீங்க அப்படின்னா வெடிச்ச பூவை கட்டி பழகிறத விட மொக்காக இருக்கும்போது கட்டி பழகுங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி கட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட ரொம்ப ஈஸியாக கட்டி கற்றுக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் கட்டும்போது நல்லா நெருக்கமாக வந்துடும். அவ்வளோதான், லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. பூ கட்டுறதுலே இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் இப்போ தான் பூ கட்டி பழகிறீங்கன்னா இந்த மெத்தடில் கட்டி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கட்டிட்டு இந்த மாதிரி நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாகவும் ஈஸியாகவும் கட்டி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.